வணக்கம், நான் டாக்டர் விஷ்ணு. இந்த வீடியோவில் நாங்கள் தாய்மார்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லாமல் நினைக்கின்றேன். அதாவது, குழந்தை ஒரு 6 மாதத்தை அடையும் பொழுது நாங்கள் குழந்தைகளுக்கு மேலதிகமாக உணவுகளை தொடங்குவோம். அதாவது சோறு கறி எடுத்து சொல்லி தொடங்குவோம். இப்போ பெற்றோர்களுக்கு பெரிய பிரச்சனை, இந்த பிள்ளை வந்து சாப்பிடுதில்லை என்று சொல்லி. அதுக்கு நாங்கள் முக்கியமான காரணம் என்று சொன்னால், நாங்கள் சாப்பிட்றதுக்கு 3 விதமான காரணங்கள் சொல்லலாம். அதாவது, நாங்கள் முதலாவது சாப்பிட்றது வந்து பசிக்கு சாப்பிட்றது. நாங்கள் கடும் பசியாக இருக்கும் பொழுது என்னது கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். அதில் எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், அது வந்து ஒரு மனம் மனோரமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பெருசாக பார்க்குறது இல்லை. கடும் பசி ஏற்படும் பொழுது நாங்கள் எதை கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். இரண்டாவது, நாங்கள் சாப்பிட்றது காரணம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு, அதாவது சுவைக்காக. நாங்கள் சில வேளை வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லாத ஒரு விருந்து பிரசாதத்துக்கு போகக்குள்ளே வந்து நாங்கள் சுவைக்காக மட்டுமே மேலதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம். அது ரெண்டாவது. மூன்றாவது, நாங்கள் சாப்பிட்றதுக்கு காரணம் சாப்பிட வேணுமன்றதுக்காக சாப்பிட்றது. அதாவது, ஒரு நாங்கள் ஒரு பண்டிகை காலங்களில் தைப்பொங்கல், தீபாவளி அல்லது கிறிஸ்மஸ் டைமில் வந்து எங்களோட உறவினர்களுக்கு செல்லும் பொழுது அங்கே நாங்கள் நிறைய பேர் அந்த ஒரே மாதிரியான உணவை தந்து கொண்டிருப்பாங்க. நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னு சொன்னால் சாப்பிட வேணுமன்றதுக்காக சாப்பிட்றது. எனவே இந்த 3 முறைகளிலேயும் வந்து குழந்தைகளுக்கு முக்கியமாக தேவைப்பட்டுறது வந்து பசிக்கு சாப்பிட்றது, அடுத்தது வந்து சுவைக்கு சாப்பிட்றது. சாப்பிட வேணுமன்றதுக்காக சாப்பிட்றது வந்து குழந்தைகளுக்கு பொருந்தாது. ஏன்னு சொன்னால் நல்ல பசி சாப்பிட வேணுமென்றால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ நாங்கள் பசிக்காகவும் சுவைக்காகவும் தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம். அதே போல் தான் அந்த பிள்ளையும் வந்து பசிக்காகவும் சுவைக்காகவும் சாப்பிட போகிறோம். அப்போ நாங்கள் இப்போ வந்து பிள்ளைக்கு வந்து பிரதான உணவுகள் மதிய உணவு நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட 3 மணித்தியானத்துக்கு முதல் இந்த பிள்ளைக்கு எந்த விதமான சாப்பாடோ அல்லது உணவோ அல்லது பால் வகைகளோ கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் குழந்தைகள் பசியாக இருக்கும் பொழுது தான் அந்த பிரதான உணவை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வளமையான செய்கிறோன்னு சொன்னால், ஒரு 11 மணிக்கு ஒரு பாலை கொடுத்துட்டு 12 மணிக்கு வந்து நாங்கள் பிள்ளைக்கு வந்து சாப்பாடை கொடுக்க வலிக்கிடுவோம். அப்போ நாங்கள் பிள்ளை என்ன செய்யும், பிள்ளைக்கு பசி இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் டேஸ்ட்டான சாப்பாடை கொடுத்தாலும் பிள்ளை வந்து சாப்பிடாது. அப்போ அதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், பிள்ளைக்கு பசிக்கும் பொழுது சாப்பாடை கொடுப்பதற்காக. இரண்டாவது, சுவை. சுவைன்னு சொல்லக்குள்ளே வந்து நாங்கள் சுவைன்னு சொல்கிறது வெறும் டேஸ்ட்டை மட்டுமில்லை, அந்த நிறம் மனம் எல்லாம் சேர்ந்தது தான். அப்போ அந்த குழந்தைக்கு நாங்கள் சாப்பாடை கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நிறமான சாப்பாடுகள், அதாவது ஒரு ஒரு வித்தியாசமான கலரான, சுரக்கான்னு சொன்னால் ஒரு கலராக இருக்கும், பீட்ரூட்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும், கேரட்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். அவ்வாறு அந்த மனத்தையும் நிறத்தையும் சுவையையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கும் பொழுது தான் அந்த சாப்பாடானது வந்து சாப்பாடு கொடுக்கின்ற ஒரு வேலை வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சமாதானமான ஒரு இடமாக காணப்பட போன்றது. ஆனால் பொதுவாக நாங்கள் சில பெற்றோர்கள் எல்லா சாப்பாடையும் போட்டு பிளெண்டரில் அடித்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நாளும் நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த எல்லா சோறு கறி பருப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் பொழுதும் இந்த குழந்தைக்கு இந்த சாப்பாட்லேருந்து இந்த மாதிரி டேஸ்ட் வருதுன்னு சொல்கிற ஒரு நிலைமை வந்து தெரியாமல் போகுது. நாங்கள் சுரக்காய், பயத்தங்காய், கோவா எல்லாம் சேர்த்து கொண்டு மிக்ஸ் பண்ண மட்டும் சொன்னால் ஒரு மிக்ஸ் பண்ணின ஒரு கஞ்சி மாதிரி ஒரு நிலைமை தான் அந்த பிள்ளைக்கு கணப்பட போன்றது. அந்த பிள்ளைக்கு அந்த ஃபேவரட்டான சாப்பாடுன்ற ஒரு நிலைமையே இல்லாமல் போகுது. இவ்வாறாக தொடர்ந்து மிக்சரில் அடித்து நாங்கள் பிளண்ட் பண்ணி கொடுக்குற சாப்பாடை கொடுக்கும் பொழுது நாளடைவில் வந்து பிள்ளை நார்மலாக சாப்பிட்றத வந்து தவித்து கொள்ளணும். பெரியாராக போன பிறகும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க வேணும். அது பாரதோட மன பிரச்சனையை பின்னால் ஏற்படுத்த போகுது. எனவே குழந்தைகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கும் பொழுது பசிக்காகவும் சுவைக்காகவும் கொடுக்க வேண்டும். சோறையும் கறி இல்லாட்டி கிழங்கு வகைகளை வந்து கடைஞ்சி போட்டு மசிஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நாங்கள் அதாவது அகப்பையில் எடுத்து அப்படி இல்லாட்டி கைகளால் வந்து அதை பேஸ்ட் மாதிரி நாங்கள் மசித்து போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். முக்கியமாக வந்து அவங்களுக்கு சாப்பாடுற தன்மை, டேஸ்ட், என்ன சாப்பாடுன்றதை கதைச்சி நாங்கள் அந்த சாப்பாடை கொடுக்கும் பொழுது எங்களை குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கின்ற ஒரு நேரம் வந்து அம்மாவுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி ஒரு ஆரோக்கியமான ஒரு நேரமாக காணப்பட போகின்றது.